பார்த்த அந்த மனிதர் இன்று தன்னை இழந்து கொண்டிருக்கிறார். அரசியல் பின்புலம் கொண்ட மதானிக்கே இந்த நிலை என்றால், தமிழகத்து கொடுஞ்சிறைகளில் குற்றம் நிரூபிக்கப்படாமல் நெடுங்காலமாக வாடிக்கொண்டிருக்கும் நூற்றுக்கணக்கான அப்பாவி முஸ்லிம்களின் நிலையை என்னவென்று சொல்வது? நான் இந்த 7 ஆண்டு காலம் இந்த மக்களோடு தொடர்பு கொண்டிருக்கிறவன். இங்க இருக்கக்கூடிய போத்தனூர், குடியமுத்தூர், ஆத்துப்பாலம், கரும்புக்கடை, சாரமேடு, திப்பு நகர், வல்லநகர், இங்கிருந்து கே கே நகர், இன்னும் சொல்லப்படாத சிவானதா காலனி என்று சொல்லக்கூடிய மக்கள் வைத்திருக்கிற பகுதிகள் எல்லாம் சென்று பார்த்திருக்கிறவன். இந்த 166 குடும்பங்கள் இருக்கக்கூடிய 199 பேர் அன்றாடம் உழைத்து பிழைக்கக்கூடிய உழைப்பாளி மக்களை கொண்டிருக்கிறவர்கள். தன்னுடைய கணவன் நாளை வருவார், அடுத்த வாரம் வருவார், அடுத்த மாதம் வருவார் என்பதற்காக ஏங்கி காத்து கிடக்கக்கூடிய இந்த 166 பேரில் உண்மையிலே சொல்கின்றேன், 3 பேர் மீது சாட்சியமே கிடையாது. ஏறக்குறைய 100 பேர் மீது போதிய சாட்சியமே கிடையாது. ஆக வழக்கை பார்த்தால் பத்திரிகையில் படித்துக் கொண்டிருப்பீர்கள், போதிய சாட்சியம் கிடையாது, சாட்சியமே கிடையாது, ஆனால் பிணை மறுக்கப்படுகிறது. அஸ்ஸலாமு அலைக்கும். எட்டு வருஷம் ஆச்சு, இன்னும் விசாரணையா? அந்த பேத்திக்கு 1 வருஷம் ஆச்சு, இப்ப 8 வருஷம், 10 மாசம் ஆச்சு, 10 வருஷம், இன்னும் 2 வருஷம் போன வயசுக்கு வந்துருவாங்க. நான் பூர்வ வரி பண்ணி எங்க பேட்டையும் என் மருமகளையும் நான் குடும்பம் நடத்தி கொண்டிருக்கிறேன். வாடகை தரவா, சாப்பிடுவா, கோரிக்கை ஓத வைக்கவா, படிக்க வைக்கவா, எனக்கு சேக்கு, எனக்கு இதுலே நோ அடிக்கடி வச்சிருக்கிறது. நான் என்ன செய்ய வேண்டிய எனக்கு ஒரு, நாங்கள் குடும்ப பெண்கள் வேலைக்கும் போனதில்லை, ஆனால் இப்ப வேலைக்கும் போய் எங்க கணவரையும் பார்த்து குழந்தைகளையும் வளர்த்த எங்களால் முடியவில்லை. அப்பாளிகளை பிடித்து இந்த மாதிரி சீரழிக்கிறது, எங்களையும் கூட்டிக் கொண்டு போய் அவர்கள் கூட உடனே வைத்துக் கொள்ளும். சட்டத்தின் மீதும் ஜனநாயகத்தின் மீதும் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் இதற்கு பதில் சொல்லட்டும்.